வழிசாலையில் தேவையின்றி இருசக்கர வாகனங்களில் சுற்றித் திரிந்த இளைஞர்களை பிடித்த போலீசார் ஏற்கனவே தயார் நிலையில் நின்ற ஆம்புலன்ஸில் ஏற்றி கோவை சென்று கொரோனா பரிசோதனை செய்து வருமாறு கூறினார். உள்ளே ஏற்கனவே அமர்ந்திருந்த நபர் அந்த பயம் இருக்கட்டும், மரியாதை அந்த ஆள் வந்து மன்னிக்கல். நீ எங்க போனாலும் விட மாட்டேன்டா, விரட்டி வந்துகிட்டே இருப்பேன். வாடி வா, மறுபடியும் வாடி. அடேய் எல்லடா, ஏய் ஓடாத சும்மா கறி டேய். வாடி வா, நான் உள்ள உள்ள விட்டு வரேன். வரமாட்டா, உள்ளே வரமாட்டா. வரமா, கண்டிப்பா வரமாட்டா. ஆள கொண்டாச்சு, ஆபரேஷன் பண்ணி ஹைட் தெளுங்க. ஹைட் தெளுக்கவா? நீ ஆபனே எடுத்துடா. கேமரால பாக்க முடியல. பொதுமக்களுக்கு திருப்பூர் மாவட்ட காவல்துறையின் ஒரு அன்பான வேண்டுகோள். இப்போ நீங்க பார்த்தது, இந்த பசங்க வெளியில சுத்திட்டு இருந்தாங்க. நாங்க டியூட்டி பாக்குற போலீஸ் அவங்கள நிப்பாட்டி மாஸ்க் இல்லாம வந்தவங்கள நிறுத்தி எங்க வரீங்கன்னு கேட்டோம். மாஸ்க் இல்லை, வெளியில் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. பட் மாஸ்கோட ரியல் உங்களுக்கு அதோட அருமை தெரியணும்னா வாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த ஆம்புலன்ஸில் ஏற்றினோம். ஆம்புலன்ஸ்குள்ளே கொரோனா பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னு உடனே அந்த பசங்களுக்கு அவங்க உயிர் மீது இருந்த பயம் அப்போ தான் தெரிஞ்சது. ஒரு கொரோனா அப்படின்னா நம்ம உயிரை கொல்லும், பக்கத்தில் போகக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த உள்ள கொரோனா பேஷண்ட்டை பாட்ட தான் வந்தது. ஆனால் நீங்கள் வெளியில் சுற்றுறப்போ எந்த இடத்து யார்த்த கொரோனா இருக்குன்னு தெரியாது. எல்லா இடத்துலையும் பரவி இருக்கும், எந்த இடத்துல வேணாலும் கொரோனா இருக்கும். அந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் கவர்மெண்ட் காவல்துறை வீட்டுக்குள்ளே இருங்க, ஸ்டே ஹோம் அப்படின்றத சொல்கிறாங்க. அதனால் எந்த சூழ்நிலையிலும் வீட்டை விட்டு வெளியில் வராதிங்க. மிக மிக அத்தியாவசிய தேவைக்காக வெளியில் வரும்போது கண்டிப்பாக மாஸ்க் அணிஞ்சிருக்கணும். இங்கிலேருந்து நம்ம வீடியோ பர்பஸ்க்காக வந்த ஒரு ஜென்ரல் பர்சன், இதுக்கு கொரோனா எதுவும் இல்லைங்க. நாங்க எங்க வீடியோ பண்றதுக்காக தான் இங்க ட்ரெஸ் போட்டு கொரோனா மாதிரி ஆக்ட் பண்றதுக்காக வந்தோம். இது நார்மல் கொரோனா. மக்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் உண்மையாக ஒரே குரல், உண்மையின் ஒரே குரல்.